பார்க்குறாங்களே பார்க்குறாங்களே என்னத்தை சொல்லுவோம் ஏதாவது சொல்லுவோம். ஓகே கேஸ் பேக் வித் அனதர் வீடியோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாலும் கான்ட்ரவர்சியாக தான் முடியும் எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் நான் இதை பார்த்தீங்கன்னா சண்டை மூட்டி விடுறதுக்கு இந்த வீடியோ பண்ணல. என்ன வீடியோன்னு டைட்டில் போட்டிருப்பேன், ஹூ இஸ் த ரியல் வின்னர் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு முடிச்சது உடனே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாசான் ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க, கிளாஸான ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க. தளபதி ஒரு ஸ்டைல்னா தலை ஒரு ஸ்டைலு, ரெண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் நல்லா போகணும் அப்படின்றது தான் தளபதி அவர்களோட ஆசையும். ஆப்வியஸ்லி அஜித் சாருக்கும் அதுதான் மைண்டில் இருக்கும். ஃபேன்ஸ் சண்டை போடுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம் நம்ம. இப்போ இந்த வீடியோவில் எந்த படம் பொங்கலுக்கு பயங்கரமாக ரீச் வந்திருக்கு, ஹூ இஸ் த ரியல் பொங்கல் வின்னர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு காலத்தில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்காது ட்விட்டரில் இந்த அளவுக்கு சண்டைகள்லாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தலை தளபதி அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஃபயராக பார்த்தீங்கன்னா ட்வீட் சென்றதுன்னு எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. நான் அது ஸ்க்ரீன்ஷாட்டு கூட போட விரும்பலை, லைவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கன்றதே நான் பண்ணிவிட்டு ட்விட்டருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நீங்களே அதை பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். என் வாயிலிருந்து ஒன்றுத்தையும் நான் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், பிகாஸ் எனக்கு ரெண்டு படமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு ரன் இருக்கணும் தேட்டரில், ரெண்டு படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்றது தான் மேட்ரு. துணிவுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர், வாரிசுன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். ரெண்டுத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கம்பேரே பண்ணக்கூடாது. ஃபேமிலி ஓரியன்ட் மூவி வாரிசு, இது பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு படம். ஸோ அந்த மணி ஹேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஷூட்டிங், இந்த மாதிரி ஒரு ரக்டான ஒரு படம். ஸோ ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோவை தலை ஃபேன்ஸும் பார்ப்பீங்க, தளபதி ஃபேன்ஸும் பார்ப்பீங்க, நியூட்ரலான ஃபேன்ஸும் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறப்ப நேற்றே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ப்ரோ நாளைக்கு என்ன நீ வீடியோ பண்ணிட்டு நாளைக்கு வாரிசு தான் வின்னர் அப்படின்னு சொல்லுவேன், அது எதுக்கு ப்ரோ வீடியோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. வாரிசோட டே ஒன் கலெக்ஷன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் பேசப்படுறது என்னன்னா துணிவிட கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க. டே டூ பார்த்தீங்கன்னா துணிவிட டபுள் மடங்கு அதிகமாக வந்திருக்கு, ஸ்க்ரீன் கவுண்ட்டும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தீயாக பரவிட்டே இருக்கு, இன்க்ளூடிங் துணிவு. துணிவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து படத்தை பார்க்குறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறாங்க. ஈவந்தோ அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா யூ ரேட்டிங் வரலனாலும் நிறைய கன் ஷாட்டு பிளட் இந்த விஷயங்கள் இருந்தாலும் அந்த படத்தை விரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. எதுக்காக பார்க்குறாங்கன்னா அதில் சொல்லப்படுற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான ஒரு சோஷியல் மெசேஜ், அது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கான்செப்டை செகண்ட் ஆஃபில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டு படமே ஒரு சூப்பரான தியேட்டரிக்கல் ரன் போகுது அப்படின்னா சந்தோஷம் தான். வெற்றி நடை போடுகிறதுன்னு சொல்லிட்டு செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோவும் ஒரு போஸ்டர் போடுறாங்க, வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனி கப்பூரும் ஒரு இது போடுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், ஜி நியூஸ் இவங்க இருக்காங்கல்ல, ஜி கம்பெனி யாருதுன்னு தெரியும், அவங்க ஏன் ஆக்சுவலாக ஒரு மாதிரி டவுன் கிரேடாவோ துணிவு படத்தை பற்றி போடுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது. ஒரு ட்வீட்டை போடுறாங்க, டெலீட்டும் பண்ணிடுறாங்க. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாங்க. நேற்று காலையில் 11:45 பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் இப்போயே போட்டுடுறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன அதில் எழுதியிருக்கு நீங்களே படிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாரிசு படம் துணிவு படத்தை இது பண்ணிடுச்சு, அடி வாங்கிய துணிவு படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ட்வீட் போடுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு இவங்களே இது போடுறாங்க நியூஸ் சேனலில், அதுவும் ஜி நியூஸ் போட்டுட்டு அவங்களே அதை டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நடக்கல, இந்த படம் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வரும்போதே நிறைய வாட்டி இந்த மாதிரி ஒரு ட்வீட்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே அதை டெலீட்டும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட மைண்டில் போய் உட்காந்துருது. அதுதான் உண்மை, தெரில அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அந்த ஜி கம்பெனிக்கும் போனி அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. சரி ஓகே, நம்ம மெயினான டாபிக் வந்துடலாம். படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் தாண்டிடுச்சு, நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அஃபிஷியலாக போடட்டுங்க, ட்வீட்டை போடட்டும் அஃபிஷியலாக, அந்தந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போடும்போது தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். இப்போ வாரிசு படம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக 3 டேஸில் பார்த்தீங்கன்னா 100 crores கலெக்ஷன்ன்றது பண்ணியிருக்கு, ஏகப்பட்ட பேர் இதை போட்டுன்னு இருக்காங்க இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ இப்படி அவங்களே அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே நம்மளால் ஏதாவது பேச முடியுமா, வாய்ப்பே கிடையாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஃபிஷியலாக போடும்போது அதை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸாலும் எடுத்துக்கிறதா ஆகணும், பிகாஸ் அவங்களோட படம் அது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு தேட்டரில் போய் அனலைஸ் பண்ண முடியாது, இது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டு. இதே இப்போ துணிவு படத்துக்கும் 100 crores கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அஃபிஷியல், அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை போடலை. எந்த படம் பொங்கலுக்கு வின் ஆகிருக்கு அப்படின்றது தானே நீங்கள் பார்க்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், ஸ்டே டியூன்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ட்விட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்விட்டர் ஓப்பன் பண்ண உடனே வாரசுடு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், ஆக்சுவலாக நீங்கள் வாரசுடு அந்த தெலுங்கு மூவியும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வாரிசுது. சர்ச் டேபுக்கு நம்ம போனோன்னா ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குன்னா தளபதி 67 வாரிசு ஹிட்ஸ் 100 crores அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அப்புறம் வாரசுடு தெலுங்கு ஸ்டேட்ஸ், கீழே துணிவு பிளாக் பஸ்டர், வாரிசு ஹிந்தி, அதாவது தான் வால்டர் வீரே அப்படி இப்படின்னு இருக்குது. உலகம் முழுவதும் 100 crores வசூல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டே போட்டாங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. 7 Screen Studio இங்கே 7 acres வருது. ஸோ 7 Screen Studio போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இவங்க நேற்று ஒரு சம்பவம் பண்ணாங்க, அதுவும் நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இதுதாங்க நேற்று ஆக்சுவலாக இவங்க போட்டது. 18 hours ago கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டில் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸை டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது வாரிசு பொங்கல்னு, த ரியல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாரிசு பொங்கல் வின்னர்னு அவங்களே ஒரு ஹேஷ்டேக் போட்டாங்க. செவன் ஸ்க்ரீன் யாருன்னா இவங்க தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பொங்கல் வின்னர் வாரிசுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரே பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. நீங்கள் அது வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க சார். ஓகே ரைட்டு. துணிவு சார் நம்ம பார்த்தீங்கன்னா போனி அவர்களோட பேஜுக்கு போகலாம். போனி கபூர், சாரி தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஓகே போனி கபூர் நம்ம அவங்களோட பேஜுக்கு போனோம் அப்படின்னா கீழே போயிட்டோம் அப்படின்னா ஹியூஜ் பிளாக் பஸ்டர் துணிவு வேர்ல்டு வைட் ரியல் வின்னர். ஸோ த ரியல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ போட்டாங்க. அதுக்கு ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா போனி அவர்களும் போட்டிருக்காரு ரியல் வின்னர் பொங்கல் வின்னர் துணிவு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போட்டிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மதியில் என்னடா ப்ரொடக்ஷன் ஹவுஸே அடிச்சிக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி ஓகே ரெண்டு படமே வின்னா என்ன தப்பு, அதான் எனக்கு புரியாத விஷயம். என்ன இதில் நான் கன்வே பண்ண வரேன்றது இந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ப்ரூஃப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க அவங்களே சொல்லிட்டாங்க பொங்கல் வின்னர் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு. படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் அவர்கள் துணிவு படத்தை, இதுவும் ஹியூஜ் பிளாக் பஸ்டர் வேர்ல்டு வைட் ரியல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கைண்ட் ஆஃப் இது சர்காஸ்டிக்காக இருக்குது, நாங்கள் தான்ப்பா உண்மையாக வின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இதை கைண்ட் ஆஃப் வன்மத்தை காக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் ரியல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோலையும் போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வன்மத்தை காக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோஸும் சண்டை போட்டுக்கிறது இல்லை அவ்வளோவா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வாரிசும் பொங்கல் வின்னர் தான், துணிவும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வின்னர் தான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேஜில் இருக்கேன், அதுக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. வாரிசு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டே 3 விஜய்ஸ் ஃபிலிம்ஸ் பிரேக்ஸ் இன்டூ 100 crores வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் ஒரு முக்கியமான சோர்ஸ், எதுக்குன்னா கலெக்ஷன் ரிப்போர்ட் கிடையாது, அதுக்குள்ளே அப்படியே காண்டாயிடாதீங்க, படத்துக்கு ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 100 crore கிளப்ல பார்த்தீங்கன்னா க்ளோரியஸ்லி என்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க போட்டிருக்காங்க. எந்த விதமான அஃபிஷியல் ட்வீட் பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து வரல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வரல. பட் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டதால் தான் பார்த்தீங்கன்னா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அஃபிஷியல் ட்வீட்டு. எஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இந்த வீடியோ நான் பண்ணேன். அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேருந்தும் ஒரு ட்வீட்டுன்றது அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. அஃபிஷியல் இந்த ட்ராக்கர்ஸ் போடுறது, கோடு போட் அக்கௌண்ட் போடுறது, ரிவ்யூவர்ஸ் போடுறதுலாம் கிடையாது, அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. வாரிசு பார்த்தீங்கன்னா பொங்கல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ, அதே மாதிரி ரியல் வின்னர் துணிவு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பஸ்டர்னு போனி கபூர் அவர்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் ட்வீட் போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் ரெண்டு படமே சூப்பரான ரன் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போயிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 3 days 100 croresன்றது கலெக்ஷன் மார்க்ன்றது வாரிசு படம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எந்த விதமான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் போடலை. ஸோ அதனால் நம்மளால் அதை கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் போனி அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எதுவுமே போடலை. ஸோ துணிவு படம் 100 crore கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு. பட் என்ன சொல்கிறாங்கன்னா அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 100 croresன்றது துணிவு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா 100 crore 3 to 4 days பண்ணுது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி. அது இன்னொரு ஹைலைட் என்னென்னா இன்றைக்கி வாரசுடு தெலுங்கு படம் ரிலீஸு, சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், நம்ம கொண்டாடினதை விட அங்கே தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ பொறாமையாக இருக்குது. சூப்பரான ஒரு ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா வாரசுடு படம் அந்த தெலுங்கில் ஓடிட்டு இருக்கான், செம்ம பப்ளிக் ரிவ்யூஸ்ன்றது வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி நடந்ததுன்னா டபுள் த பாக்ஸ் ஆஃபீஸ் வாரிசு படத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ புரிஞ்சுதா எதுக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யாராவது கேட்டாங்கன்னா யாருப்பா பொங்கல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வாரிசுன்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம். தளபதி ஃபேன்ஸு துணிவுன்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸும் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா ரெண்டு பேரும் அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் சிம்பிளுங்க. இப்போ ஒருத்தர் போட்டு ஒருத்தர் போடலை அப்படின்னா அது வேறு மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே போட்டிருக்காங்கல்ல. ஸோ தட் மீன்ஸ் ஆடியன்ஸுக்கு சொல்ல வராங்க ரெண்டு படமே சூப்பராக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தேவையில்லாமல் அடிச்சிக்கிறோம், அவ்வளோதான். நான் தளபதி ஃபேன் தான், நான் எல்லா வீடியோவில் அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்கன்றது எனக்கு சந்தோஷம் தான். வாரிசு பொங்கல் வின்னர் அப்படின்றது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000 பட்டாம்பூச்சி எனக்கு பறந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு இருக்கிற ஒரு போட்டியாளர் ஒருத்தர் தலை அப்படின்ற ஒருத்தர் அவரோட படமும் பொங்கல் வின்னர் அப்படின்னு போடும்போது எப்பாடியா ரெண்டு படமே சூப்பராக தேட்டர் ரன் போகுதுப்பா, இதனால் தேவையில்லாம் பிரச்சனை வராது அப்படின்றது என்னோட மைண்ட் செட் தோணுது எனக்கு. அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் இதுக்கு மேலேயும் நீங்கள் வன்மத்த கமெண்ட்டில் கக்கணும்னா சில பேர் வாந்தி எடுத்துகிட்டு போங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.